வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பைத்தான் வகுப்பில் பார்க்க போகிற தலைப்பு குமிழி வரிசையாக்கம். அதனால் குமிழி வரிசையாக்கம் அப்படிங்கிறீங்களா? பபுள் ஷாட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் கொடுத்துருக்கிற வார்த்தை தான் குமிழி வரிசையாக்கம். இப்போ பபுள்னா என்னங்கிறது தெரியும், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, ஒரு பத்து பலூன்லேயும் காற்று அடைச்சி தண்ணிக்குள்ளே அமுக்குறீங்க. முதல்ல எந்த பலூன் வெளியில் வரும்? பெரிய பலூன் வெளியில் வரும் இல்லையா, அதுதான் பபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி ஒன்று தான், இப்போ பத்து பலூன் வேறு வேறு அளவில் காற்றை அடைச்சி நம்ம தண்ணிக்குள்ளே அமுக்குறோம். அப்படி அமுக்கும்போது எது முதல்ல வெளியில் வரும்னா, முதல்ல ரொம்ப காற்று இருக்கிற பலூன் முதல்ல வெளியில் வரும், அதுக்கடுத்து கொஞ்சம் காற்று இருக்கிற பலூன் அதுக்கடுத்து வெளியில் வரும். இப்படி வெளியில் வர்றது மாதிரியே தான் இங்கேயும் நம்ம வரிசை பண்ண போகிறோம். எப்படி வரிசை பண்ண போகிறோன்னா, அங்கே பெரிய பெரிய பலூனை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட சொன்னேன், இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது பெரிய பெரிய நம்பர். அப்போ முதல் தடவை எல்லா நம்பரையும் உள்ளே போட்டு அமுக்குறோம், ஒரு அணிக்குள்ளே அமுக்குறோம். அப்படி எல்லா நம்பரையும் வச்சுட்டோன்னா முதல்ல நமக்கு கிடைக்க போகிறது இருக்கிறதுல பெரிய நம்பர், அதுக்கடுத்து கிடைக்க போகிறது அதுக்கடுத்த பெரிய நம்பர், அதுக்கடுத்து கிடைக்க போகிறது அதுக்கடுத்த பெரிய நம்பர், இப்படியே நமக்கு கிடைக்க போகுது. அதனால தான் இதுக்கு குமிழி வரிசையாக்கம், பபுள் ஷாட், பபுள் பபுளாக குமிழி குமிழியாக வந்து வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பபுள் ஷாட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஷாட்டிங் அப்படின்னா வரிசைப்படுத்துறது, அதனால தான் வரிசையாக்கம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் வந்து போலி குறிப்புகள், எப்படி நம்மளோட அல்காரிதம் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது இது ஒரு அணி, 15, 11, 16, 12, 14, 13 இப்படி ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் அணினாலே அணியினுடைய உறுப்புகள் ஒன்று, இந்த உறுப்புகளுக்கான சுட்டி எண் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சுட்டி எண் என்ன, இந்த அணியில் இது 0, இது 1, அதோட இடம் பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. 0, 1, 2, 3, 4, 5, மொத்தம் இந்த அணியில் 6 உறுப்புகள் இருக்குது. அந்த 6 உறுப்புகளில் முதல் சுட்டியன் சுழி 0 ஆரம்பித்து கடைசி உறுப்பு 5 முடியுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ண போகிறோங்கிறது இதிலேயே படிப்போம். படி 1, முதல் உறுப்புடன், முதல் உறுப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சுட்டி எண் 0, முதல் உறுப்புடன் அடுத்த எண்ணை அடுத்த உறுப்பை ஒப்பிடவும். முதல் உறுப்பு எது, சுட்டியன் 0 இருக்கிறது 15, அந்த 15 ரெண்டையும் ஒப்பிடுங்க. முதல் உறுப்பு, அந்த முதல் உறுப்பு தான் இப்போ உங்கள் கையில் இருக்கிற முதல் உறுப்பு, முதல் உறுப்பு அதாவது அதுதான் தற்போதைய உறுப்பு. அந்த தற்போதைய உறுப்பு அடுத்த உறுப்பை விட அதிகம் எனில் இடம் மாற்றவும், அவ்வளோதான். அடுத்த உறுப்பை விட அதிகம்னா இடத்தை மாற்றிடுங்க. இது ரெண்டையும் ஒப்பிடுறேன், 15 11 ஒப்பிடுறேன். ஆமாம், 15 அடுத்த உறுப்பை விட அதிகமாக இருக்குல்ல, அப்படி இருந்துச்சுன்னா இதை இங்கேயும் இதை இங்கேயும் இடம் மாற்றிடுங்க. இடம் மாற்றியாச்சா, 11 15 இடம் மாற்றியாச்சா, சரி. படி 2 முடிஞ்சுது. படி 3, சிறியது எனில், இப்போது அதிகம் எனில் இடம் மாற்றவும், சிறியது எனில், சிறியது எனில்ங்கிறதே இல்லை அதனால் விட்டுறலாம். இப்போது சுட்டி எண் 1 கூட்டி, சுட்டி எண் இப்போ ஏற்கனவே என்ன இருந்துச்சு 0, இப்போ 1 கூட்டி படி 1 போகும், ஸ்டெப் 1 திரும்ப போயிருங்க. இப்போ அடுத்தது சுட்டி எண் இங்கே போயிருங்க, இது 1, இது 2, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, இது ரெண்டையும் ஒப்பிடுங்க. இதில் 15 16 விட அதிகம் எனில், இதுதான் இப்போ நம்முடைய தற்போதைய உறுப்பு, இந்த உறுப்பு அடுத்த உறுப்பை விட அதிகம் எனில் இடம் மாற்றுவோம். இது ரெண்டையும் பார்க்குறேன், அடுத்த உறுப்பை விட அதிகமாக இல்லை, சிறியது எனில், அப்போ படி 3 போயிட்டேன், 15 16 விட சிறியது அதனால் போயிட்டேன். சிறியது எனில் அதற்கு அடுத்த உறுப்பை பார்க்கவும், சின்னதாக இருந்தால் இது ரெண்டையும் விட்டுருங்க, அதுக்கு அடுத்த ரெண்டையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த உறுப்பை பார்க்கவும், இப்போது சுட்டியன் 1 கூட்டி படி 1 போகும், அதான் அடுத்த உறுப்புக்கே சுட்டியன் 1 கூட்டியாச்சுல, இப்போ படி 1 போகும். படி 1 என்ன சொல்கிறாங்க, தற்போதைய எண்ணுடன் அடுத்த உறுப்பை ஒப்பிடுவோம். இது ரெண்டையும் ஒப்பிடுங்க, இது ரெண்டையும் ஒப்பிட்டு ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா இது ரெண்டையும் இடம் மாற்றுங்க, தேவைப்படலை அதனால் இடம் மாற்றலை. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் ஒப்பிட போகிறோம், இது ரெண்டையும் ஒப்பிட போகிறோம், இது ரெண்டும் தேவைப்படும் அதனால் 14 இங்கே வந்துடும், 16 இங்கே போயிடும். இந்த வந்திருக்கா 14 16 இடம் மாதிரி வந்திருக்கா. இப்படி ஒவ்வொரு தடவையும் முதல் உறுப்பு அதுக்கு அடுத்த உறுப்பு, ஒருவேளை இது பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்ததுன்னா இது ரெண்டையும் இடம் மாற்றிடணும், அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ கடைசிக்கு வந்தாச்சு, இதையும் இதையும் எடுத்துக்கிடுறோம், இது 16 இது 13, இது ரெண்டையும் ஒப்பிடுறோம், இது 16 13 ஒப்பிட்டு ஆமாம் 16 பெரியது, இந்த உறுப்பு தற்போதைய உறுப்பு அடுத்த உறுப்பை விட அதிகம் எனில் இடம் மாற்றுவோம். இந்த இடம் மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமமாக, அதுக்கான வார்த்தை ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிக்க போகும்போது இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஸ்வாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் இடம் மாற்றுறது. இப்போது எத்தனை தடவை இடம் மாற்ற வேண்டிய தேவை வந்துச்சு, இங்கே பாருங்கள் மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை உறுப்பு இருந்துச்சு, 1 2 3 4 5 6 உறுப்பு. அப்போ 6 உறுப்பு, இப்போ நான் 6 உறுப்புக்கு ஒரு சுற்று முடிச்சிருக்கேன்,
ஒரு சுற்று முடியும் போது என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். முதல் சுற்று ஒப்பீடு ஒன்று, சுற்று ஒன்றில் முதல் ரெண்டையும் ஒப்பிட்டேன், சுற்று ஒன்றில் ஒப்பீடு ரெண்டு, அடுத்த ரெண்டு முதல்ல ஒன்றையும் ரெண்டையும், ரெண்டையும் மூணையும், மூணையும் நாலையும், நாலையும் அஞ்சையும், அஞ்சையும் ஆறையும். அப்போ ஆறு எண்கள் இருந்துச்சுன்னா எத்தனை ஒப்பீடு வரும்? அஞ்சு ஒப்பீடு வரும். அதனால தான் சுற்று ஒன்று ஒப்பீடு ஒன்று, சுற்று ஒன்று ஒப்பீடு ரெண்டு, சுற்று மூன்று ஒப்பீடு மூன்று, சுற்று நான்கு ஒப்பீடு நான்கு, சுற்று ஒன்று ஒப்பீடு ஐந்து. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ முதல் சுற்று முடியும் போது பபுள் ஷாட்டு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எல்லா பலூனையும் உள்ளே அமுக்குனீங்கன்னா முதல் சுற்று முடியும் போது எந்த பலூன் வெளியில் வந்திருக்கும்? இருக்கிறதுலையே எந்த பலூனில் அதிக காற்று இருந்துச்சோ அது வெளியில் வந்திருக்கும். இப்போ நான் முதல் சுற்றை முடிச்சிருக்கேன், முதல் சுற்றை முடிக்கும்போது கடைசியாக எனக்கு எந்த உறுப்பு கிடைச்சிருச்சுங்கிறத பாருங்கள். இருக்கிறதுலையே இந்த 15, 11, 16, 12, 14, 13 இந்த இருக்கிறதுலையே எது அதிகமான எண்ணோ அது வெளியில் வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மீதி அஞ்சையும் ஒப்பிட்டால் போதும். முதல் சுற்றில் எல்லா உறுப்புகளையும் ஒப்பிடணும், அடுத்த சுற்றில் ஒன்றை குறைச்சிக்கலாம்ல, ஏன்னா இருக்கிறதுல பெரியன்னு தனியாக வந்துருச்சு. இப்போ சுற்று இரண்டு, சுற்று இரண்டுலேயும் அதே மாதிரி முதல் எண்ணை அடுத்த எண்ணுடன் ஒப்பிடவும், தேவைப்பட்டால் இடமாற்றவும். இங்கே இடமாற்ற வேண்டிய தேவை இருக்கா? இல்லை. திரும்ப சுற்று அடுத்த சுற்று ஒன்றுலேயும் அடுத்த ஒப்பீடு, இது ரெண்டையும் ஒப்பிடவும், 15, 11, 12 ஒப்பிடவும், தேவைப்பட்டால் இடம் மாற்றுவோம். இது 15 அதிகம் எனில் இடமாற்றுவோம். ஆமாம், 15 அதிகம் தான், இடம் மாற்றுறேன், 12 இங்கே வந்துருச்சு. திரும்ப 15, 14 ஒப்பிடுறேன், 15 அதிகம் அதனால 15 இங்கே கொண்டு போயிட்டேன், 14 இங்கே கொண்டு போயிட்டேன். திரும்ப 15, 13 ஒப்பிடுறேன், 15 அதிகம், 13 இங்கே கொண்டு வந்துட்டேன், 15 இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ திரும்ப 16 தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த சுற்றில், சுற்று இரண்டில், இது சுற்று இரண்டு, இந்த சுற்று இரண்டில் எத்தனை ஒப்பீடு வந்திருக்கு? 4 ஒப்பீடு வந்திருக்கு. சுற்று ஒன்றில் 5 ஒப்பீடு, சுற்று இரண்டில் 4 ஒப்பீடு. ஏன் 4 ஒப்பீடு? 16 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இரண்டு சுற்றுகள் முடியும் போது முதல் இரண்டு பெரிய எண்கள் பபுளாகி குமிழாகி வெளியில் வந்துடும். அப்போ இதே மாதிரி நான் 4 சுற்று பண்ணேன்னா 4 எண்கள் கிடச்சிரும், 5 சுற்று பண்ணால் 5 எண்கள் கிடச்சிரும், 6 சுற்று பண்ணேன்னா 6 சுற்றில் 6 எண்களும் கிடச்சிரும். ஆனால் ஒவ்வொரு சுற்றுலையும் முதல் சுற்றில் 5 ஒப்பீடு, ரெண்டாவது சுற்றில் 4 ஒப்பீடு, மூணாவது சுற்றில் 3 ஒப்பீடு, நாலாவது சுற்றில் 2 ஒப்பீடு, அஞ்சாவது சுற்றில் ஒரே ஒரு ஒப்பீடு, அதுதான் கடைசியாக இருக்கும். அப்படியே அப்போ சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க ஒப்பீட்டை குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். ஏன்னா கடைசியாக பபுளாகி அந்த குமிழ்கள், பெரிய குமிழிகள், குமிழ் உள்ள எண்கள்லாம் வந்து முதல்ல கடைசியாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் குமிழி வரிசையாகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் புத்தகத்தில் உள்ள படிகள், படி 1, படி 2, படி 3. இப்போ நீங்கள் போய் இந்த போலி குறிமுறை என்னங்கிறத திரும்ப புத்தகத்துலேயும் பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே, இப்போ நம்ம பேசுனது இது வந்து அல்காரிதம், இதையே பைத்தான் ப்ரோக்ராமாக எழுதலாமா அப்படின்னா நீங்கள் ஐடியாலியை வச்சுருப்பீங்க, பைத்தான் ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராமை செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பைத்தானில் இதை எப்படி எழுதலாங்கிறது காமிக்கிறேன். 15, 11, 16, 12, 14, 13 பைத்தானில் அரேங்கிறதுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிடுவாங்க, லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அரே அப்படின்னா அரேங்கிற அர்த்தத்தில் அணி அப்படிங்கிறதுனால அரே அப்படின்னு வச்சுக்கிட்டேன். 15 இது எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இப்போ பபுள் ஷார்ட் ஆஃப் அரே, இதை வந்து இப்படி ப்ராக்கெட்ஸ் போட்டிருந்தா இது ஆஃப் அப்படின்னு வாசிப்பாங்க, பபுள் ஷார்ட் ஆஃப் அரே ஆர் அப்படின்னு வாசிக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்னா, இப்படி சொன்ன உடனே இந்த இடத்துக்கு ப்ரோக்ராம் போயிடும். எங்கே பபுள் ஷார்ட்டுன்னு கொடுத்து டெஃப்ங்கிறது டெஃபினிஷன், வரையறை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதெல்லாம் தனியாக நம்ம மெத்தட்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனியாக பார்க்கலாம் பைத்தானில். வரையறை, இப்போ பபுள் ஷார்ட்டுன்னு, இப்போ கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ரோபோ, அந்த ரோபோவை கூப்பிட்டு பபுள் ஷார்ட் வேலையை செய்யி, அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த நம்பரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம்னா, பபுள் ஷார்ட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு போய் தேடும், அது இங்கே இருக்குது. இதுதான் இதுக்கான வரையறைன்னு எப்படி கண்டுபிடிக்கும், இந்த டெஃப்ங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கும். டெஃப்ங்கிற வார்த்தையில் இந்த அரேவை கொடுத்துட்டாங்க, ஒரு கோலன், இதுதான் இதோட சின்டாக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா, முதல்ல லென்த் ஆஃப் அரே கண்டுபிடிக்கிறோம். லென்த் ஆஃப் அரேனா இந்த அரேயுடைய நீளம், நீளம் எத்தனை, 0 5 வரைக்கும். அப்போது என் வந்து 6. இது வந்து ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பெல்லாம் நீங்கள் இதுக்கு பழைய வீடியோஸ்லேயே ஃபார் லூப் பற்றி நம்ம பேசியிருப்போம், அது பாருங்கள், அதில் புரியும். இப்போ இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என், ரேஞ்ச் ஆஃப் என்ன, இப்போ என் 6 வரைக்கும். அப்போ ஐ வந்து 0 வரைக்கும் போகும், அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஏன் இந்த ஃபார் லூப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபார் ஜே இன் 0, n-i-1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னோட மதிப்பு நமக்கு 6 ஏற்கனவே தெரியும், ஐயோட மதிப்பு 0 நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ 6-0 எதுக்கு தேவையில்லாமல் -0 கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் சரிதான், அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம்.
ஆறு மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று, அப்போது என்னோட மதிப்பு அஞ்சு, ஜேவோட மதிப்பு ஜீரோவிலேருந்து அஞ்சு வரைக்கும் போகணும். இப்போ போகுதான்னு பார்ப்போம். இப்போ ஜேவோட தொடக்க மதிப்பு ஜீரோ, ஜே ஜீரோ அரே ஆஃப் ஜீரோ, அரே ஆஃப் ஜீரோவில் என்ன இருக்குது, பதினஞ்சு இருக்குது, அதானே இருக்குது, இதானே அரே ஆஃப் ஜீரோவில் இருக்குது, சுட்டி என் ஜீரோவில். அப்போது பதினஞ்சு கிரேட்டர் தேன் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன், ஜேவோட மதிப்பு ஜீரோ, ஜே ப்ளஸ் ஒன்னுனா ஜீரோ ப்ளஸ் ஒன், அரே ஆஃப் ஒன், அரே ஆஃப் ஒன்னில் பதினொன்று, பதினஞ்சு பதினொன்னை விட பெருசாக இருந்தால் அது ரெண்டையும் இடம் மாற்றிருங்க. அரே ஆஃப் ஜேயில் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னையும், அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னில் அரே ஆஃப் ஜேயும் வச்சுருங்க அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ முதல்ல இது இந்த இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும்போது இது ரெண்டு இடம் மாறி இப்படி பதினஞ்சு பதினொன்று அப்படிங்கிறது பதினொன்று பதினஞ்சு அப்படின்னு மாறிடும். மாறினதுக்கு அப்புறமா திரும்பவும் மேலே போகும். இப்போ ஜேயோட மதிப்பு ஒன்று, இதுக்கு தான் இந்த ஃபார் லூப்போட அர்த்தமே அதுதான். இப்போ ஜேயோட மதிப்பு ஒன்று, ஒன்று அஞ்சு வரைக்கும் போகணும்னு சொல்லியாச்சு. இப்போ ஜேயோட மதிப்பு ஒன்று, ஒன்று ப்ளஸ் ஒன்று, ஜே இந்த ஜே ப்ளஸ் ஒன்னோட மதிப்பு ரெண்டு, அரே ஆஃப் ஒன்னையும் அரே ஆஃப் ரெண்டையும் ஒப்பிடுறோம், அரே ஆஃப் ஒன்னையும் அரே ஆஃப் ரெண்டையும் ஒப்பிடுறோம். இந்த இடத்துல இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, ஏன்னா இங்கே இங்கே இருக்கிற மதிப்பு பதினஞ்சு, இங்கே இருக்கிற மதிப்பு பன்னெண்டு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பதினஞ்சு கிரேட்டர் தேன் பன்னெண்டா அப்படின்னு இப்போ பார்க்குறோம். தேவைப்பட்ட இடம் பதினஞ்சு பன்னெண்டு இல்லை, பதினஞ்சு பதினாறு, இது ரெண்டையும் பார்க்குறோம். பதினஞ்சு இங்கே பன்னெண்டு இல்லை, பதினாறு, இந்த பதினாறையும் பார்க்குறோம். இதுக்குள்ளே போகாது, இதுக்கு அடுத்து போயிடும். இப்போ ஜேயோட மதிப்பு ஒன்று கூடி இங்கே ஜேயோட மதிப்பு ரெண்டுன்னு மாறிடும், இங்கே ஜேயோட மதிப்பு ரெண்டுன்னு மாறும்போது இங்கே ரெண்டுன்னு மாறிடும், இங்கே ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணுன்னு மாறிடும். அரே ஆஃப் ரெண்டையும் அரே ஆஃப் மூணையும் ஒப்பிடுறோம், அரே ஆஃப் ரெண்டு அரே ஆஃப் மூணு, இது ரெண்டையும் ஒப்பிடுறோம். பதினாறு பெருசாக இருக்குது, அப்போ உள்ளே வரும், இது ரெண்டும் இடம் மாறிடும், இந்த இஃப் கண்டிஷன் உண்மையாயிரும், இது ரெண்டு இடம் மாறிடும். இதுக்கப்புறம் ஜேயோட மதிப்பு மூணாயிரும், ஜேயோட மதிப்பு மூணு ஆகும்போது இங்கே மூணாயிரும், இங்கே மூணு ப்ளஸ் ஒன்று நாலாயிரும். அப்போ மூணு அரே ஆஃப் மூணு அரே ஆஃப் நாலு, அரே ஆஃப் மூணில் என்ன இருக்குது, அரே ஆஃப் நாலில் என்ன இருக்குது, பதினாறு பதினாலு இருக்குது. அப்போ அது ரெண்டு இடம் மாறிடும். இப்படியே ஒரு சுற்று முடிஞ்சிடும். இப்படி ஒரு சுற்று முடியும் போது நமக்கு இப்படி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கும், இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது வரிசை கிரமமாக இருக்கான்னு பாருங்கள், இதுவும் வரிசைப்படி இல்லை இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இதே வேலையை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். ஆறு தடவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து ஆறு தடவை பண்ணுங்க. அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் பண்ணும். அப்போ அஞ்சு வரைக்கும் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இப்போ சுற்றி இங்கே மேலே வரும்போது ஐயோட மதிப்பு ஒன்றுன்னு மாறிடும், இங்கே ஒன்றுன்னு மாறினா இப்போ இங்கே ஒன்றுன்னு மாறும், இதனால தான் இங்கே ஒன்றுன்னு கொடு ஐன்னு கொடுத்து வச்சுருக்கிறது. அப்போ ரெண்டாவது தடவை போகும்போது ஜீரோவிலேருந்து நாலு வரைக்கும் தான் ரெண்டாவது தடவை நடக்கும். ஏன் ஜீரோவிலேருந்து நாலு வரைக்கும் தான் நடக்குது, இங்கே முதல் நாலு எண்களை இதில் இந்த முதல் நாலு எண்களை எடுத்து பண்ணினா போதும், ஏன்னா ஜே இது வரைக்கும் வரும்போது ஜே ப்ளஸ் ஒன்று இங்கே வந்துடும், அதனால் நாலு வரைக்கும் பண்ணினா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார் லூப் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள், இந்த ப்ரோக்ராமோட முடிவில் நமக்கு சார்ட்டட் அரே, இந்த வரிசைப்படுத்தப்பட்ட அணி நமக்கு கிடச்சிரும், அதை கடைசியாக இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சார்ட்டட் அரே அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபார் லூப் கொடுத்து அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான், இது பைத்தான் ப்ரோக்ராம், நம்ம பைத்தான் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த பைத்தான் ப்ரோக்ராமே எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு பொதுவாக இந்த பபுள் சார்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாடங்கள் படிப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.